எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரான ஒரு வாழ்க்கைங்கிறது தான் பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ரோல் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதுமாதிரி 5 பீஸ் செஞ்சு வச்சுருக்கோம். நாங்கள் 4 பீஸ் செஞ்சு வச்சுருக்கோம், உங்களுக்கு ட்ரையல் காண்டி 1 பீஸ் செஞ்சு காமிக்க போகிறோம். இது வந்து பையன் கவனிங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். குட்டிஸ் இது பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் வந்து ரொம்ப லாங்காக இழுத்துட்டீங்க அப்படின்னா அது அப்படியே வந்துடும் உங்களுக்கு, அப்புறம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ நம்ம கட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கட்டமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி கட் பண்ணுறோம், கொஞ்சம் நீளமாக மாதிரி கட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கரெக்டான சைஸில் கட் பண்ணுங்கள். மாற்றி மாற்றி கட் பண்ணிட்டீங்கன்னா சைஸ் வந்து வேறு வேறு மாதிரி ஆகிட்டு போயிடும். இப்போ நாங்கள் வந்து எப்படி வந்து சுருட்டுறோமோ அந்த மாதிரி சுருட்டுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து பைய உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் காட்டியிருக்கோம் எப்படி சுருட்டுறோம். இப்போ எப்படி சுருட்டுறோம்னு பாருங்கள். இது சுருட்டும் போது நீங்கள் வந்து பைய சுருட்டணும். ஓகேவா? ரொம்ப பைய இந்த பென்சில் எடுக்கணும், இல்லைனா அது உருவிட்டு வந்துடும். அதுக்கப்புறமா குட்டீஸ் அதை வந்து லைட்டாக அப்படியே சுருட்டுங்க. சுருட்டினீங்களா, அதுக்கப்புறமா ஃபெவிகாலை வச்சுட்டு கம் பண்ணிடுங்க, இல்லைனா அது பிரிஞ்சுட்டே அப்படி வந்துடும். ஓகேவா? நீங்கள் அதே பண்ண அந்த ஒட்டும் போதும் இந்த மாதிரி சுருட்டி விட்டுக்கோங்க. அப்போக்கேப்போ சுருட்டி விட்டிங்கன்னா அது நல்லாவே ஸ்டிக் ஆகிடும். இப்போ எப்படி உருட்டி விட்டோமோ அந்த மாதிரி உருட்டி வச்சுடுங்க. முடிஞ்சிடுச்சு, 5 பீஸ் ரெடி ஆகிடுச்சா? இப்போ வந்து அந்த 5 பீஸை நம்ம 4 பீஸ் கீழே வச்சு ஒட்டிட்டோம், மேலே வந்து ஒரு பீஸை வந்து கொஞ்சம் இதுவாக வச்சுருக்கோம். ஓகேவா? நீங்கள் பார்த்தாலே தெரியும், கிளாஸாக வச்சு ஒட்டியிருக்கோம். ஆமாம், இப்போ வந்து ஒரு பேப்பரில் வந்து லீஃப் வளைஞ்சிருக்கோம். அதாவது வந்து இந்த சில்வர் பிளேட் இருக்கும்ல, கேக் வச்சு கொடுக்கணும்ல, அது வந்து லீஃப் வெட்டியிருக்கோம். இப்போ லீஃபில் எடுத்து வச்சாச்சு. நீங்கள் லீஃபே வெட்டலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பூ ஏதாவது கூட நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து லீஃப் இன்றைக்கி எடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம அதில் வந்து ஒட்ட போகிறோம். உங்களுக்கு எங்கே ஒட்டணும்னு தோணுதோ நீங்கள் அங்கங்கே ஒட்டிக்கலாம். நாங்கள் வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கோம். குட்டீஸ் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணலாம். நாங்கள் சொல்கிறது மட்டும் பண்ணணும்னு கிடையாது, உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு வந்து தோணுதோ அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பண்ணலாம். இதை மட்டும் பண்ணணும்னு கிடையாது, நீங்கள் எல்லாமே பண்ணலாம். அப்போ நீங்கள் வந்து நீங்களாம் ஆர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு வந்து இமெயில் பண்ணுங்கள். நான் இமெயில் ஐடி கூட கீழே கொடுக்குறேன், எனக்கு கண்டிப்பாக இமெயிலில் வந்து சென்ட் பண்ணுங்கள். அதை கூட நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்களா? அப்போ சூப்பராக இருக்குது ஆர்ட். நீ வந்து எப்படி உங்களோட க்ரியேட்டிவில தான் இருக்குது, நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இது வந்து பண்ணிங்கன்னா எனக்கு வந்து இமெயில் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி நீங்கள் வந்து ஏதாவது நூல் கொண்டோ இதை மாட்டி நீங்கள் ஆணியில் அழகாக கொடுக்கலாம். இல்லைனா எங்கேயாவது வந்து நிற்க கூட வைக்கலாம், அது உங்களோட ஐடியா. இல்லைனா நீங்கள் சும்மா அப்படியே எதாவது ஸ்டாண்டாக நிற்க மாட்டி வச்சுக்கலாம். புத்தர் இப்போ காமிச்சோடனே எப்படின்னு சொல்லுங்கள். இது இதோட ரேட் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.